Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராள்ளே ஆமே. நமாண்டவராயேசு கிறிஸ்தவன் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களை, உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவதாக. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக தூய ஆவியார் என்னும் துணையாளரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தகைய துன்ப நேரத்திலும் அந்த துணையாளர் நமக்காக துணை நின்று ஆண்டவரின் அருளை பெற்றுத்தருகிறார் என்கிற முழுமையான நம்பிக்கையை கொண்டு வாழ இறை வாக்கு பகுதிகள் அழைப்பு கொடுக்கின்றன. நீங்களும் நானும் தூய ஆவியினுடைய உடனிருப்பை, அவர் நமக்கென கொடுக்கப்பட்ட துணையாளர் என்கிற ஆழமான சிந்தனையை இன்றைய நாளிலே உள்வாங்கி ஆண்டவர்தான் நமக்கு எல்லாம் என்று வாழ இந்த வழியின் வழியாக இணைந்து செபிப்போம். சகோதர சகோதரிகளை, இந்த புனிதமிகு வழியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையுமாக ஒன்று சேர்த்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள்
உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை வார்த்தைகள் 11-15 முடிய. பவுல், சீலா, தீமத்தையு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்போலின் நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழை பாடுங்கள். இஸ்ரேயல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக.
மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15, இறை வார்த்தைகள் 26 தொடங்கி பிரிவு 16 இறை வார்த்தை 4 முடிய, அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்வோர் கடவுளுக்கு துருப்பணி செய்வதாக என்னும் காலம் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2019 ஆண்டு மே மாதம் 4 தேதி என்னுடைய முகநூல் பக்கத்திலே நிகழ்ச்சி தொகுப்புகள் வரிசையாக என் கண்ணுக்கு முன்பாக காட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த முகநூல் பக்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் மற்றொன்றாக நான் பார்த்து கொண்டு வந்த பொழுது
என் கண்ணில் ஒரு வீடியோவானது தென்பட்டது. இந்த கன்றுக்குட்டியை இவர்கள் காப்பாற்றினார்கள், இவர்களை இறைவன் காப்பாற்றினார் என்று ஆங்கிலத்திலே அங்கே ஒரு வீடியோவை பதிவிறக்கம் செய்திருந்தார்கள். அந்த பதிவேற்றத்தினுடைய அடிப்படையிலே பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை பார்த்த பொழுது, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கிலே நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீருடைய சத்தமும் அது போகிற அதனுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒன்று தடுமாறி அந்த தண்ணீரிலே விழுந்து விடுகிறது. அந்த ஓடுகிற வேகத்திலே தண்ணீரோடு சேர்ந்து இந்த கன்றுக்குட்டியும் இழுத்து செல்லப்படுகிறது. அதன் அருகிலே நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் அந்த கன்றுக்குட்டி இழுத்து செல்லப்படுகிற நிகழ்வை பார்த்தவுடன் வேகமாக இரண்டு பேர் அந்த தண்ணீருக்குள்ளே குதிக்கிறார்கள். தண்ணீரின் வேகம் ஒருபுறம், அந்த கன்றுக்குட்டி தத்தளிக்கிற அந்த பரிதாப நிலை மறுபுறம். என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்குமாக கைகால்களையெல்லாம் அசைத்து அந்த கன்றுக்குட்டியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அந்த இரண்டு இளைஞர்களும் சிந்திக்கிறார்கள். நீந்தி செல்கிறார்கள். அந்த கன்றுக்குட்டியினுடைய காலை ஒருவர் பிடிக்கிறார், தலைமாட்டிலே ஒருவர் கை வைக்கிறார். லாபகமாக அந்த கன்றுக்குட்டியை தூக்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த கன்றுக்குட்டியோடு சேர்ந்து இவர்களும் அந்த தண்ணீரில் இழுத்து செல்லப்படுகிற ஒரு ஆபத்து அங்கே நிகழ்கிறது. இருந்தபோதும் கடினப்பட்டு அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் காப்பாற்ற முற்படுகிறார்கள். கரை ஓரத்திலே கொண்டு வந்து கயிறுகளால் கட்டி அந்த கன்றுக்குட்டியை மேலே ஏற்றுகிறார்கள். அந்த இளைஞர்களும் உயிரோடு மேலே வருவதை கண்டு அங்கிருந்த ஒவ்வொருவரும் அவர்களை பாராட்டுகிறார்கள். இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த நாள் தொடங்கி பல்வேறு மனிதர்கள் அந்த வீடியோவுக்கு கீழே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருந்தார்கள். கமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே பல மனிதர்களும் தங்களுடைய எண்ணங்களை அங்கே பதிவு செய்திருந்தார்கள். அப்படியாக ஒரு மனிதர், கடவுள் அந்த கன்றுக்குட்டியை இந்த இரண்டு இளைஞர்கள் வழியாக காப்பாற்றினார், அந்த இரண்டு இளைஞர்களை கடவுளே காப்பாற்றினார், கடவுளுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்னொருவர் இப்படியாக பதிவு செய்திருந்தார், கடவுள் தன் படைப்பான கன்றுக்குட்டியை தன் படைப்பின் உச்சமாக திகழ்ந்த மனிதர்களை வைத்து அங்கே காப்பாற்றி தன்னுடைய காக்கும் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார், எனவே கடவுளுக்கு கோடான கோடி நன்றி என்று அவர் அங்கு எழுதியிருந்தார். இறையேசுவில் இனியவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின்பாக திருத்தூதர்களை அவர் ஒவ்வொரு காட்சிகளின் வழியாக கண்ணார காண்பதும் தன்னை வெளிப்படுத்துவதும் தான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதுமாக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பல்வேறு காட்சிகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அமைதி, அன்பு, இரக்கம், கனிவு, ஆற்றல், உடனிருப்பு, உறுதிப்படுத்துதல் என்று எல்லா விதமான பண்புகளையும் தன்னுடைய சீடர்கள் ஒருங்கே பெற்று மகிழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒவ்வொரு முறையுமாக தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காட்சிகள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியின் பின்புலத்திலே பார்க்கிற பொழுது, நான் இப்பொழுது உங்களை விட்டு செல்ல போகிறேன், நான் சென்ற பின்பாக உங்களை இதே பாதையில் வழிநடத்துவதற்காக துணையாளர் என்னும் தூய ஆவியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் சென்ற பின்பாக உங்களை நடுவர் மன்றத்திடமும் சபைகளிடமும் கொண்டு போய் நிறுத்துவார்கள், திருப்பணிகள் செய்பவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களை உங்களை கைது செய்து இழுத்துச் செல்வார்கள், நீங்கள் பலவாறு துன்பங்கள் படுவீர்கள், அந்த துன்பங்களின் மத்தியிலே
துணிவை கொடுக்கக்கூடியவர் நான் தான், உங்களை காப்பாற்ற வருபவரும் நான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது, என்னுடைய இணைப்பிலே ஒன்றிணைந்து வாழுகிற பொழுது, யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எச்சூழலிலும் உங்களை காப்பாற்றுகின்ற கடவுளாக நான் இருப்பேன் என்கிற உறுதியினை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம். பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் அங்கும் இங்குமாக சுற்றி திரிகிறார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நகரம் பிலிப்பி நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில்தான் கிறிஸ்துவை பற்றி ஆழமான புரிதல்களை புனித பவுலடியார் கொடுக்கிறார். அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல்வேறு விதமான கஷ்ட நஷ்ட சூழல்களிலே பவுலின் வார்த்தைகள் அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு, இறந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் மாட்சிமை பொருந்திய அவர் நம்மை பாதுகாக்கின்றவராக, வழி நடத்துகின்றவராக, வழி நடக்க கூடியவராக இருக்கிறார் என்கிற செய்தியை அங்கே கொடுக்கிறார். எனவேதான் பிலிப்பியர்கள் எழுதிய திரும்பவும் 4:13 இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், எனக்கு வலுவூட்டுகின்ற அந்த ஆண்டவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் துணையாக நின்று காப்பாற்றக்கூடியவர் கடவுள் என்பதை அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் அங்கிருக்கிற லீத்தியா என்கிற பெண்மணி இந்த பவுலும் அவர்களோடு இருந்தவர்களும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த இயேசு யார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி தானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் முறையிடுகிறார். எனவே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள திருமுழுக்கு பெறுவதற்கு எதுவும் தடை இருக்கிறதா என்று பின்னணியில் அவர் அந்த பேச்சை தொடர்கிற பொழுது, அவர் அங்கே நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னை காப்பாற்றும் கடவுளாக அங்கே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, விவிலியத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு புத்தகம் வரை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் காப்பாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். தொடக்க நூல் தொடங்கி நாம் ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கண்ணின் மணி போல தன்னை நம்பி வருகிற ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை பல்வேறு உதாரணங்கள் வழியாகவும் மனிதர்கள் வழியாகவும் நாம் தினந்தோறும் காண்கின்றோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், அதையே முழுவதுமாக நம்புகிறோம். இதைத்தான் விடுதலை பயண புத்தகம் 33:14 இறை வார்த்தைகளை பார்க்கிறோம், எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்வதன் அடிப்படை நோக்கமே அவர் நம்மை காப்பாற்றுகின்ற கடவுள் என்கிற சிந்தனை தான். அதனைத் தொடர்ந்து யோசுவா புத்தகம் 1:5 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், உன்னை கை நிகழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று இறைவன் அங்கே உறுதி கொடுக்கிறார் என்றால், அவர் எச்சூழலிலும் தன்னை காப்பாற்றுகின்றவராக அங்கே யோசுவாக்கு வெளிப்படுத்துகிறார். நீதி தலைவர் புத்தகம் 6:1 இறை வார்த்தையிலே கிதியோன் என்கிற மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், அந்த நாட்டு மக்களை நீ வெற்றி கொள்வாய் என்று சொல்லுகிற பொழுது, அங்கே போர் முனையிலே காப்பாற்றுகின்ற அவருக்காக போரிடுபவராக கடவுள் அங்கே இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே மிக தெளிவாக பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பாவ சேற்றுக்குள்ளே நுழைந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிப்பு வழங்கி அங்கே அவரை காப்பாற்றுவராக பார்க்கிறோம். இதைத்தான் நாத்தான் வழியாக ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ செய்வதை செய்துவிடு என்ற வாக்குறுதியையும் அங்கே கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பது உண்மைதான், ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதும் உண்மைதான். துணையாளராம் தூய ஆவியை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார் என்பதும் உண்மைதான். ஆனால்
எப்போது இது எல்லாம் நிகழும் என்றால், யோவான் அச்செய்தி 15:1-15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம் அல்லவா. இணைந்திருப்பது, நிலைத்திருப்பது, ஒன்றித்திருப்பது, கனி தருவது, கனி கொடுத்து நிலைத்து நிற்பது, இதை யார் செய்கிறாரோ அவரிடத்திலே ஆண்டவரின் காப்பாற்றும் குணமும் காப்பாற்றும் தன்மையும் தெளிவாக உணரப்படுகிறது. ஆனால் யாரிடத்தில் இது உணரப்படுவதில்லை என்று சொன்னால், 3 விதமான சிந்தனைகளை கொண்ட மனிதரிடத்திலே ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பதை முழுவதுமாக அறிவு இல்லாத, முழுவதுமாக அறிந்து வாழாத மக்களாக இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இறைவாக்கு நமக்கு சொல்கிறது. 1, வேண்டுமென்றே குற்றம் செய்பவர்கள் கடவுளால் காப்பாற்றப்பட மாட்டார்கள். 2, தெரிந்தே தவறு செய்பவர்களை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார். 3, பாவம் என்று அறிந்து அதற்குள்ளே மூழ்கி வாழ்பவரை ஆண்டவரின் கரம் காப்பாற்றும் என்று நினைக்க வேண்டாம். இந்த 3 வழியாக சிந்திப்பவர்கள் ஏன் இப்படி சிந்தனைக்குள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், எரேமியா புத்தகம் 10:23 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை, நடப்பவன் காலடி போக்கும் அவர்கள் அதிகாரத்தின் கீழும் இல்லை என்று சொல்வதனுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த உலகிலே மனிதர்களாக வாழுகின்ற நாம் நம்முடைய வழியில் நடப்பதற்காக படைக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவரின் வழியில் நடந்து அவரின் காலடியில் அமர்ந்து அவரை தொழுது வணங்கி போற்றி புகழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி யார் ஒருவர் ஆண்டவரால் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவரை தேடுகிறோமோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரால் காப்பாற்றப்படுகிறார்கள். இதைத்தான் செக்கேரியா புத்தகம் 4:6 இறை வார்த்தையிலே, எல்லாம் எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன், எங்கே போனாலும் நான் வந்துடுவேன், யார் இருந்தால் எனக்கு என்ன, என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, சொகம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, அடியாள் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, என்னை யார் என்ன செஞ்சிட முடியும் என்று யோசிக்கிற கேட்கிற மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் கொடுக்கிற செய்தி இதுதான். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் கடவுள். இயேசுவில் இனியவர்களை, நீங்களும் நானும் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டியது இதுதான். உங்களிடம் சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர் இருக்கிறார், இருப்பார், எப்போதும் நம்மோடு உடன் இருப்பார் என்பது அவர் கொடுத்த செய்தி. அதை நாம் தான் நினைவுபடுத்தி கொள்ளாமல் வாழுகிறோம். ஏனென்றால் 4 வழிகளை நாம் மறந்துவிட்டோம். 1, எரேமியா புத்தகம் 29:13 இறை வார்த்தையிலே, முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவதை நாம் நிறுத்திவிட்டோம். 2, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13:5 இறை வார்த்தையிலே உள்ளது போல, நமக்கென கடவுள் கொடுத்ததை தவிர்த்து விட்டு வாழ்கிறோம். 3, யோவான் அர்ச்சேதி 15:16 இறை வார்த்தைகளை பார்ப்பது போல, ஆண்டவரோடு இணைந்து இருக்காத தன்மை. இறுதியாக லூக்கான் அர்ச்சேதி 1:38 இறை வார்த்தைகளை சொல்வது போல, ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளாத குணம். இந்த 4 ஏதாவது ஒன்றில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற உன்னதமான பராமரிப்பு தத்துவம் நம்மில் இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவரோடு இணைந்து மன்றாடுவோம். துணையாளராம் தூய ஆவியை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார் என்ற அர்த்தம். எனவே முழுமையாக நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம், அப்பொழுது ஆண்டவரின் கரம் நம்மை தாங்கும். இதைத்தான் எசையா புத்தகம் 41:10
பத்தாவது இறைவார்த்தையிலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமீன். பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே கீழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி வீடத்தில் குவித்து வைத்தோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை இந்நாள் வரை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் எங்களுக்காய் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். மும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்.
பெயரால் வருகிறவர் ஆசி உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை குறிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு நடுவில் இறைவனை துணை செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு கரங்களை விரைத்து மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகினர் பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக வந்தவர். தன்னுடைய உடலில் எத்தகைய துன்பங்களை ஏற்றாலும் துன்பத்தின் நடுவில் வாழ்கிற நமக்கு துணிவையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்குபவர் இவர்தான். துணிந்து முன்னேறி நாம் செல்லுகிற ஒவ்வொரு அடிகளிலும் நமக்காக வாழ்பவரும் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அளப்பெரிய ஆசீர்வாதத்தை இதோ இந்த நேரத்திலே நாம் பெற இருக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பள்ளியிலே பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமா ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் கீழே ஒப்படைக்கப்படுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையுமாக இந்த நேரத்திலே நிறைவாக ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்ய போகிறார். அன்று அன்னை மரியாவும் திருத்தூதர்களும் மாடிவிட்டு அறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்னியின் வடிவிலே இறங்கி வந்து தூய ஆவியின் துணையை கொடுத்ததே ஆண்டவர். இன்றைய நாளிலே அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையுமாக ஆராய்ந்து பார்த்து, எனது மகளே எனது மகளே நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கையளித்ததே இயேசு ஆண்டவர். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரையுமாக தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்த இருக்கிறார். என்னுடைய வாஞ்சிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையுமாக நான் கண்ணின் மணி போல காத்து வருகிறேன் என்று சொன்ன வாக்குறுதியின் தேவன் இதோ நமத்தியிலே நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக வருகிறார். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையுமாக கூர்ந்து கேட்பவராக இருக்க வருகிறார். உடல் உள்ள நோய்களை எல்லாம் சுகப்படுத்துபவராக வருகிறார். நம் அருகிலே அமர்ந்து நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை கேட்பதற்காக வருகிறார். ஆண்டவரே என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அனாதையாக ஆதரவற்றவராக இருக்கிற நம்மை அவர் தேற்றி அரவணைக்க வருகிறார். இதோ இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நேரத்திலே நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமாக ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு குழந்தைகளையுமாக ஒப்பு கொடுப்போம். இளையோரை ஒப்பு கொடுப்போம். முதியோரை ஒப்பு கொடுப்போம். எல்லாமாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவரே என்னை காண்கிற தேவனே என்று அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி இந்த பாடலின் வழியாக ஆண்டவரை ஆராதித்து தூய ஆவியாரின் துணையை பெற்று மகிழ்வோம். வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆண்டவரே, அன்று கல்வாரி மலையிலே அப்பா இரு கரங்களை விரித்து இரத்தம் சிந்தி நீர் இறந்தது எனக்காக, என்னுடைய வேதனைகளை எல்லாம் நீர் உம்முடைய உடம்பிலே ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய காயங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர், எனக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுத்த ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே இந்த பாடலின் வழியாக அப்பா நீர் என்னை சந்திக்க வருகின்றீர், என்னோடு உரையாடுகிறீர்,
என்னோடு உறவாடுகிறீரப்பா. இந்த நேரத்திலே நான் மனமு வந்து உன்னிடம் பேசுகிறேன் அப்பா, மனமு வந்து உன்னிடம் பேசுகிறேன். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் குளிர்க்க செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி ஏறளவுமை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமே. இறைவன் என்றென்றும் துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமலியாய் ஊதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமலியாய் ஊதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லாயிறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். சப்ஸ்கிரைப் டு KC Trichy YouTube சேனல். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.